அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு, உப்பு, வரமிளகாய், கடுகு, சின்ன சீரகம், சின்ன வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி, அடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். தயிர் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதில் கருவேப்பில சின்ன சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெண்டைக்காயை நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன். மிக்சி ஜாரில் மொச்சிருந்த தேங்காய், அதோட இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதோட நம்ம ஊற வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் துவரம்பருப்பையும் அப்படி தண்ணியோடு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி. இப்போ நம்ம இதை வெண்டைக்காயோடு ஊற்றிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், மஞ்சள், சின்ன வெங்காயம், சீரகம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். தேங்காவோட பச்சை வாசனைலாம் போட்டோம். அது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். தயிரை நம்ம மோராக்கிக்கலாம். தயிரை நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தேங்காய், துவரம்பருப்பு எல்லாம் அரைச்சி ஊற்றினதையெல்லாம் ஒரு குறி கொதிச்சு நல்லா அதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த மோரை இதோடு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வரக்கூடாது, தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு நோர கட்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா லைட்டாக கொதிச்சு மேலே இந்த மாதிரி நோரக்கட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடு சாதத்தில் ஊட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. சுட சுட சாதம், வெண்டைக்காய் மோர் குழம்பு, பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி.